தங்க நகைகளின் செய்கூலி சேதாரம் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஏற்ப மாறுபடுவது ஏன்? இப்போ செய்கூலி சேதாரம் அப்படின்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வேலைப்பாடுக்கு தகுந்தது தான். இப்போ அது மாறுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்றப்ப ஒரு சில ப்ராடக்ட் வந்து வேலைப்பாடு இப்போ ஒரு கிளாத் மாதிரி தான், இது சொல்லப்போனால் ஒரு ஷர்ட் மாதிரி தான், இப்போ எல்லாமே சட்டை தான். ஆனால் அந்த வேலைப்பாடுக்கு தகுந்தது, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த வேலைப்பாடு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் தங்கத்தோட குவாலிட்டி எல்லாமே ஒன்றா இருக்கும். ஒன்று செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு கசாமசான் செய்யும்போது சேதாரம் கொஞ்சம் கம்மியாக வரும், ஃபினிஷிங் இல்லாதது. அந்த ஃபினிஷிங்க்கு உண்டான சேதாரம் கொஞ்சம் அதிகமாகும் ஒன்று. அதே மாதிரி இதில் ரொம்ப வித்தியாசம் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, அது நிறுவனத்தை பொறுத்து. இப்போ செலவு ஒரு சில நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய லெவலில் செய்வாங்க, ஸ்டாஃபுக்கு சேலரி பெரிய லெவலில் இருக்கும். அந்த மாதிரி போகும்போது அவங்க கொஞ்சம் சேதாரம் ஆட்டோமேட்டிக்காக சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பென்சிவ் எல்லாத்தையுமே இந்த சேதாரத்தில் தான் கஸ்டமர்கிட்ட இருந்து தான் எடுக்கணும். அப்படின்றப்ப அது உண்டான மாதிரி மாறுபடும். இப்போ சின்ன கடை அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த செய்கூலி சேதாரம் போட்டிருப்பாங்க வெரைட்டிஸ். அதே மாதிரி நம்ம வெரைட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும், ப்ளஸ் வந்து எக்ஸ்பென்சிவ்க்கு தகுந்த மாதிரி மாறும்.